اسم ربك العالم الذي اخلق فسوى والذي قدر فحدا والذي يخرج المرعى فجعله ثاء نحوا سنقرئك فلا تنسى. الحمد لله. இன்னும் பெருநாளைக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறதுனால பெருநாளைக்கு முந்தி இதுதான் பெருநாளைக்கு முந்தி வரக்கூடிய ஜும்மா வாய்க்குது. அதனால் இந்த பெருநாளை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆரம்பத்திலேயே இந்த நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலேயே நாங்கள் ஒரு அறிவிப்பு செஞ்சோம். இந்த நாட்டில் லோக்கலில் எங்கே குறை தெரிவிக்கிறதோ அந்த குறையின் அடிப்படையில் நாங்கள் நோன்பு நோக்கோம். அதே அடிப்படையில் லோக்கல்ல குறை தெரிவிக்கப்படுகின்ற அடிப்படையிலே அந்த அடிப்படையிலேயே எங்களுடைய பெருநாளையும் நாங்கள் அமைச்சு கொள்வோம் என்ற விஷயத்தை நாங்கள் இந்த நோன்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் உங்களுக்கு ஜும்மாவிலேயே அறிவிப்பு தந்தோம். அதே அடிப்படையில் எங்களுடைய பெருநாளுடைய தினமும் அந்த அடிப்படையில் நடைபெறும். அதற்குரிய டெக்ஸ்ட் மெசேஜ்களை நாங்கள் எங்களுக்கு அந்த கையுடைய அந்த அறிவிப்பு கிடைச்ச உடனேயே நாங்கள் பப்ளிக்குக்கு அந்த டெக்ஸ்ட் மெசேஜ்கள் மூலமாக நாங்கள் அறிவிப்போம். அதே போல இந்த பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொல்லி தந்தான். பெருநாளை நீங்க இப்படி தான் நடந்து கொள்ளணும், பெருநாளுடைய தினத்துல செய்ய வேண்டிய சில விஷயங்களை நபி அவங்க சொல்லி தந்தான். பெருநாளுடைய தினத்தை பொறுத்தவரையில நபி அவங்க திடல்ல தான் தொழக்கூடியவங்களாக இருந்தான். நபி அவங்களுடைய சுண்ணாவாயிட்டு பள்ளியில தொழக்கூடியவங்களாக நபி அவங்களுக்கு இல்ல, திடல்ல போய் தொழக்கூடியவங்களாக இருந்தான். அந்த அடிப்படையில் எங்களுடைய தொழுகையும் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இதுக்கு முந்தி நடந்த பெருநாளுடைய தொழுகைகளும் சரி இதுக்கு பிறகு நடக்கக்கூடிய பெருநாளுடைய தொழுகைகளும் சரி இன்ஷால்லா திடல்ல நடக்கிறதுக்கு நாங்கள் அதற்குரிய ஆயத்தங்களை செஞ்சுக்கிறோம். அதனால திடல்ல தொழுகிறது நான் நபியுடைய சுண்ணத்தாயிக்கிறதுனால இன்ஷால்லா நாங்கள் இந்த முறையும் திடல்ல தொழுகிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறோம். அதே போல பெருநாளுடைய தினத்துல நபி அவங்களுடைய முதல் வேலை என்னன்னு சொன்னா, சுபகு பின்னால சூரிய உதயமாகினதுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னால முதல் வேலை நபி அவங்களுடைய பெருநாளுடைய தொழுகையாக இருந்துச்சு. அதனால என்றளவு ஏரியாக நாங்கள் பெருநாளுடைய தொழுகையை கலந்து கொள்றதுக்கு அந்த நேரத்திலேயே வந்து அந்த பெருநாளுடைய தொழுகையில கலந்து கொள்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சியும். அதுலேயும் நபி அவங்க முக்கிய வலியுறுத்தின ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, பெண்களும் அந்த திடலுக்கு வரும். நபி அவங்க அஞ்சு நேர தொழுகையை பொறுத்தவரையில பெண்களுக்கு ஒரு அவகாசம் கொடுத்திருந்தாங்க, அனுமதி கொடுத்திருந்தாங்க. நீங்க பள்ளிக்கு வந்து தொழலாம், இல்ல வீட்டுல தொழுது கொள்றது சிறந்தது, பள்ளியில வந்து நீங்க தொழலாம், அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க நபி அவங்க. ஆனா பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையில நபி அவங்க வலியுறுத்தினாங்க, பெண்களும் வரணும், கன்னி பெண்களும் வரணும், அந்த திடலுக்கு வரணும்னு சொல்ற விஷயத்தை நபி அவங்க வலியுறுத்திக்கிறான். அதனால் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களோட பெண்களும் அதுல ஒரு சோம்பரித்தனம் காட்டிடாம அந்த விஷயங்களை இயன்ற அளவுக்கு நாங்கள் வாரத்துக்கு முயற்சி செய்வோம். அதே போல பெருநாளுடைய தொழுகையில முன்னுக்கோ, பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ இந்த சுண்ணத்தும் நபி அவங்க தொழுகிறதாக எந்த ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களும் இல்லை. அதனால நாங்கள் இன்னைக்கு ஏன் சொல்றோம்னு சொன்னா, பெருநாளுடைய தொழுகைக்கு வந்து செல்றதுக்கு முன்னால யார் சரி எழுதி தொழுகிறோம் அது அவங்களுக்கு தெரியாம போயிடலாம். அதனால இன்னைக்கு அதனுடைய சுண்ணத்துக்களை சொல்லிட்டோம்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனமானதாயிருக்கும்ன்ற அடிப்படையில அந்த விஷயத்தையும் நாங்கள் கடைபிடிச்சு கொள்வோம். அதே போல ஃபித்ரா எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஃபித்ரா நாங்கள் எங்கள் அனைவர் கொடுத்தி அதிகமானவர்கள் கொடுத்திருக்கோம், எங்கள் அமைப்புகளால் எங்களை அமைப்பால் சேர்த்து அனுப்பிட்டோம். யார் யார் இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்களோ அவங்க யார் யாரெல்லாம் சேர்த்து கொடுக்கக்கூடியவங்களாயிருக்கிறாங்க அந்த அமைப்புகளை கான்டாக்ட் பண்ணி அதை கொடுத்துருங்க இல்லைன்னு சொன்னால் வீரர்கள் ஊர்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன். அது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பெருநாள் தினத்துக்குரிய அந்த பெருநாள் தினத்துல நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறோம், அந்த ஃபங்க்ஷனுக்குரிய டிக்கெட்டுகளுக்குரிய டெட்லைன் இன்றைக்கு ஆகிருக்கோம். அதனால யார் யாரெல்லாம் அதுக்குரிய டிக்கெட் எடுக்காதவங்களாக இருக்கிறீங்களோ அந்த டிக்கெட்டுகளை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வசதியாகிக்கும், அதை உணவு ஆர்டர் பண்றதுக்கு அது வசதியாகிக்கும், அது வந்து உணவு வீணாக அமைக்கிறதுக்கும் போதாம ஆகிக்கிறதுக்கும் அது ஒரு வசதியான ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால இன்றைக்கு தான் டெட்லைன் ஆகிக்குது. இதுக்கு பிறகு நாங்கள் டிக்கெட் விற்க போறதில்லை. அதனால அதையும் கன்சிடர் பண்ணி அதையும் வாங்கி போடுறதுக்கு முயற்சி செய்யணும். அதனால எந்தெந்த விடயங்களை பேசினோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அமல்கள் செய்யறதுக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஃபர் தவானாக.